இன்று ஒன்றிய அரசின் பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய தொகையை ஒதுக்கவில்லை. தமிழ்நாடு என்ற வார்த்தையே பட்ஜெட்டிலே கொண்டு வரவில்லை. இத்தனை ஆண்டுகாலம் பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது திருக்குறளை வாசித்து பட்ஜெட்டை ஆரம்பிப்பார்கள். அந்த திருவள்ளுவரையே மறந்த அரசு இந்த மோடி அரசு. அந்த மோடி அரசை கண்டித்துதான் நாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வந்து இந்த மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், இந்த மத்திய ஒன்றிய அரசு தமிழகத்தை எந்த அளவு வஞ்சித்திருக்கிறது என்பது மக்கள் மன்றத்திலே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களிலே மக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஏன் இருக்கவில்லை? இங்கே ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது, மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இந்த மத்திய பட்ஜெட்டிலே நமக்கு உரிய தொகையை 29 பைசா ஏற்கனவே நம்முடைய சின்னவர் இங்கே வந்து பேசும் பொழுது சொன்னார், 29 பைசா மத்திய அரசாங்கம் என்று 29 பைசாவது என்றது. இப்ப பாருங்க அந்த போஸ்டர்ல 0 பைசா, 0 தான் இருக்குது. இங்க பாருங்க 0, 29 பைசா கொடுக்கின்ற பொழுதே நம்முடைய தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றோம். இப்பொழுது 0 ஆக்கி இருக்கின்றார்கள். 0 ஆனாலும் பரவாயில்லை, எங்களுடைய தலைவர் ஹீரோவாக இருந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை பாதுகாப்பார் என்பதை இந்த நேரத்திலே நேரத்தின் அருமைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இஏபி சிவாஜி அவர்களுக்கும் நம்முடைய அவைத்தலைவர் பகலவன் அவர்களுக்கும் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி அவர்களுக்கும் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் கதிரவன் நம்முடைய கேவிஜி உமாமகேஸ்வரி எம்எல் ரவி அதேபோல பொருளாளர் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏவி ராமமூர்த்தி பாசே குணசேகரன் பி வெங்கடாஜலபதி சுப்பிரமணி டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளர் ஜி ரவிக்குமார் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் திருவாளர் சி எச் சேகர் அவர்களுக்கும் கே ஜி பாஸ்கர் சுந்தரம் வே அன்பு ஆனந்த் கன்னிகை பேர் ஸ்டாலின் அவர்கள் ஏஆர்டி உதயசூரியன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிபாலன் சுகுமாரன் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் செல்வசேகரன் காசு ஜெகதீசன் டி கே சந்திரசேகர் கே வி ஆனந்தகுமார் சத்தியவேலு நா பரிமளம் ஜான் என்கின்ற பொன்னுசாமி பேரூர் கழக செயலாளர்கள் இரா அறிவழகன் பி முத்து தமிழ் உதயன் அபிராமி குமரவேல் அவர்களுக்கும் அதேபோல அணிகளின் அமைப்பாளர்களுக்கும் அணிகளின் துணை அமைப்பாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் அதேபோல கிளை கழகங்களிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கிளை கழக செயலாளர்கள் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எங்களது வணக்கத்தினை தெரிவித்து இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இளம் தலைவர் உதயநிதி வாழ்கவே, இளம் தலைவர் உதயநிதி வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, தீமு கழகம் வெல்கவே, தீமு கழகம் வெல்கவே, தீமு கழகம் வெல்கவே, தீமு கழகம் வெல்கவே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு, தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு, தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு, தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு, எதிரான ஆர்ப்பாட்டம், எதிரான ஆர்ப்பாட்டம், எதிரான ஆர்ப்பாட்டம், எதிரான ஆர்ப்பாட்டம், மோடி அரசே, 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 கோடி கோடியாய் வரி வாங்கி, கோடி கோடியாய்
கோடி கோடியாய் வரி வாங்கி, கோடி கோடியாய் வரி வாங்கி, நிதி ஏன் தரவில்லை, நிதி ஏன் தரவில்லை, எங்களுக்கு நிதி ஏன் தரவில்லை, எங்களுக்கு நிதி ஏன் தரவில்லை, நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா, நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா, நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா, நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா, நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா, நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா, நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா, நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ் மக்களை ஏமாற்றாதே, தமிழ் மக்களை ஏமாற்றாதே, நிதி எங்கே நிதி எங்கே, நிதி எங்கே நிதி எங்கே, தமிழர்களுக்கான நிதி எங்கே, தமிழர்களுக்கான நிதி எங்கே, எங்களுக்கான நிதி எங்கே, எங்களுக்கான நிதி எங்கே, நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், தமிழ் நாட்டுக்கு நீதி வேண்டும், தமிழ் நாட்டுக்கு நீதி வேண்டும், தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும், தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும், தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே, இன்னும் வரல இன்னும் வரல, இன்னும் வரல இன்னும் வரல, இன்னும் வரல இன்னும் வரல, இன்னும் வரல இன்னும் வரல, பேரிடர் நிதி இன்னும் வரல, புயல் வந்து வெள்ளம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா, இல்ல இதுக்கு இதுக்கு புயல் வந்து வெள்ளம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, 8,000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு பணம் கொடுத்தாரு நம்முடைய முதல்வர், மத்திய அரசு கேட்டார் எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டார், கொடுக்கல, இருந்தாலும் நம்முடைய முதல்வர் விவசாயிகளாக இருந்தாலும் அது மீனவர்களாக இருந்தாலும் அதே போல குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்தார், ஆனா அந்த மத்திய அரசு இதுவரை நமக்கு கொடுக்கவே கொடுக்கல, அதனால இன்னும் வரல இன்னும் வரல, இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல, காணவில்லை காணவில்லை, 5 வருடமா காணவில்லை, எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை, மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வர, எய்ம்ஸ் மருத்துவரை கொண்டு வர சொல்லிட்டு போனாங்க, அவ்வளவுதான், ஒரு கல்ல வச்சாங்க நம்ம உதயநிதி அண்ணன் பெரிய கல்லை எடுத்து காமிச்சாரு, ஆனா இன்னி வரையும் எய்ம்ஸ் வரவில்லை, காணவில்லை காணவில்லை, எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, மெட்ரோ நிதி என்ன ஆச்சு, எங்கே போச்சு எங்கே போச்சு, எங்கே போச்சு எங்கே போச்சு, எங்க வரி பண்ணலாம் எங்க போச்சு, எங்க வரி பண்ணலாம் எங்க போச்சு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே, தமிழ் மக்களை இனியும் வஞ்சிக்காதே, வரி என்றால் இனிக்குதா, வரி என்றால் இனிக்குதா, வரி என்றால் இனிக்குதா, வரி என்றால் இனிக்குதா, நிதி என்றால் கசக்குதா, நிதி என்றால் கசக்குதா, நிதி என்றால் கசக்குதா, நிதி என்றால் கசக்குதா, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா, தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா, தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா, தமிழ்நாடு இது தமிழ்நாடு, தமிழ்நாடு இது தமிழ்நாடு, சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு, தன்மானம் உள்ள தமிழ்நாடு, தன்மானம் தமிழ் மக்கள், கேடு 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 கேடு, பாஜக இந்த நாட்டுக்கே கேடு, பாஜக இந்த நாட்டுக்கே கேடு, பாஜக இந்த நாட்டுக்கே கேடு, பாஜக இந்த நாட்டுக்கே கேடு, பழி வாங்காதே பழி வாங்காதே, பழி வாங்காதே பழி வாங்காதே, பழி வாங்காதே பழி வாங்காதே, பழி வாங்காதே பழி வாங்காதே.
தமிழ்நாட்டை பழி வாங்காதே, தமிழ்நாட்டை பழி வாங்காதே, தமிழ் மக்களை பழி வாங்காதே, தமிழ் மக்களை பழி வாங்காதே. ஒதுக்கிடே ஒதுக்கிடே, ஒதுக்கிடே ஒதுக்கிடே, உடனே ஒதுக்கிடே. தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கிடே, தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கிடே. வரிவாங்க தெரியுது, வரிவாங்க தெரியுது, வரிவாங்க தெரியுது, வரிவாங்க தெரியுது. நிதி கொடுக்க தெரியாதா, நிதி கொடுக்க தெரியாதா, நிதி கொடுக்க தெரியாதா, நிதி கொடுக்க தெரியாதா. டெல்லியில் கிண்டிய அல்வாவை, டெல்லியில் கிண்டிய அல்வாவை, டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊட்டாதே, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊட்டாதே. டெல்லியில் வடையை சுட்டு சுட்டு, டெல்லியில் வடையை சுட்டு சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காதே, கொடுக்காதே. அல்வா வேண்டாம், அல்வா வேண்டாம், அல்வா வேண்டாம், அல்வா வேண்டாம், வடை வேண்டாம், வடை வேண்டாம், நிதி வேண்டும், நிதி வேண்டும், நிதி வேண்டும், நிதி வேண்டும், நிதி வேண்டும், நிதி வேண்டும். வரியை நாங்கள் கோடி கோடியாய், வரியை நாங்கள் கோடி கோடியாய் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம், கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். நிதியை மட்டும் முட்டை அளவில் கொடுப்பீர்களா, நிதியை மட்டும் முட்டை அளவில் கொடுப்பீர்களா, நிதியை ஜீரோ என்று கொடுப்பீர்களா, நிதியை ஜீரோ என்று கொடுப்பீர்களா. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. கழக தலைவர் தளபதி வாழ்கவே, கழக தலைவர் தளபதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இளம் தலைவர் உதயநிதி வாழ்கவே, இளம் தலைவர் உதயநிதி வாழ்கவே. ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வந்திருக்கக்கூடிய கழக முன்னோடிகளுக்கும் அதே போல தாய்மார்களுக்கும் தெரிந்திருக்கும். தமிழகத்தினுடைய வளர்ச்சி அண்ணன் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்துணைக்கு இந்த மோடி இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஏன் அள்ளி கொடுக்கலன்னா, நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே 40-க்கு 40 வெற்றி பெற்றோம் இல்லையா. அந்த 40-க்கு 40 வெற்றி பெற்ற காரணத்தினாலே இன்று மைனாரிட்டி கவர்மெண்ட், மோடி மைனாரிட்டி கவர்மெண்ட், இது வரலாறு சொல்லும். இதே மைனாரிட்டி கவர்மெண்ட் இன்னும் மோசமா போயிடக்கூடாது அப்படின்னு தான் தலைவர் சொன்னாரு. மோடி வந்து தேர்தல் கணக்கை தீர்த்து வைக்கிறாரு சொல்லி உண்மைதான். இங்க நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டுடைய மொத்த பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா எங்கேயும் தமிழ்நாடே இல்லை. ஏன் இந்த நிலைமை அப்படின்னா இதுதான். இதுல என்னன்னா, மோடி எப்பவுமே ஒவ்வொரு மாசமும் சொல்லுவார், மன் கி பாத்ல வருவார், சப்கோ சாத் சப்கோ விகாஸ் அப்படின்னு. சப்கோ சாத் சப்கோ விகாஸ் வேதத்துல வர்ற வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தை தான். நம்ம தலைவர் முத நாளே சொன்ன வார்த்தை தான் எல்லோருக்கும் எல்லாம், அதனுடைய ஹிந்தி தான் சப்கோ சாத் சப்கோ விகாஸ் தெரியுமா உங்களுக்கு. ஆனா என்ன, நம்ம தலைவர் தமிழ்ல சொல்றாரு, அவன் ஹிந்தியில சொல்றான். அவர் சொல்ற தவிர அதப்படி நாட்டின் வளர்ச்சி எல்லாருக்குமான வளர்ச்சி மோடி சொல்ற தவிர இந்த நிதிநிலை அறிக்கை பார்த்தா எல்லாருக்குமான வளர்ச்சி அல்ல, பீகாருக்கான வளர்ச்சி, ஆந்திராவுக்கான வளர்ச்சி, நம்ம அது வேணாம் சொல்லல, அவங்களுக்கும் கூட எங்களுடைய பங்கும் கூட அதுதான். ஆனா மோடி மாதிரி இல்ல தலைவர், எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லுவாரு, சொல்லதை செய்கிறாரு, அவ்வளவுதான். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி கணக்கு தீர்க்கிறோம், கணக்கு தீர்த்துட்டார் மோடின்னா நீங்களும் தானே கணக்கு தீர்த்தீங்க முதல்வரே, நீங்களும் 40-க்கு 40 வாங்கி அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்குறீங்களே, அது வந்து கணக்கு தீர்க்கறதான். இன்னொரு தேர்தல் வரும், அந்த தேர்தலிலே பாதி கணக்கை தீர்த்து விட்டீர்கள், மீதி கணக்கையும் தளபதி அவர்களே நீங்கள் தான் தீர்க்க போகிறீர்கள். அந்த தேர்தலிலே 40-க்கு 40 மட்டுமல்ல 234-க்கு 234 பெற்ற அகில இந்திய அளவிலே இந்த
பிரதமர் மோடி, முன்னாள் பிரதமர் மோடி என்கின்ற பட்டத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். கடைசியாக நான்கு முழக்கங்களை முழக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்கின்றோம். கண்டிக்கின்றோம், 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 ஒன்றிய அரசை, மோடி அரசை, மோடி அரசை, மோடி அரசை, வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், ஒன்றிய அரசை, மோடி அரசை, மோடி அரசை, மோடி அரசை, ஒன்றிய அரசை, மோடி அரசை, ஒன்றிய அரசை, மோடி அரசை, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும், ஆந்திராவுக்கும் பீகாருக்கும், ஆந்திராவுக்கும் பீகாருக்கும், ஆந்திராவுக்கும் பீகாருக்கும், அள்ளி கொடுக்கும் பணம் எல்லாம் உங்கப்பன் வீட்டு பணம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் வரி பணம், வரி பணம், வரி பணம், ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, தாக்கல் செய்தது நிதிநிலையா, நிர்மலாவின் சதிவலையா, தாக்கல் செய்தது நிதிநிலையா, நிர்மலாவின் சதிவலையா, வாழவிடு, 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 ஏழை மக்களை வாழவிடு, 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 விவசாயிகளை வாழவிடு, 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 ஏழை மக்களை வாழவிடு, உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.